முன்னேறி போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டா இன்ஸ்பயர் பண்ண டீச்சர், ஈவன் நம்ம டீச்சர்ஸ் கூட இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறது யாருன்னா பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம். எல்லாத்துக்குமே தெரியும்ல. அவரோட சிறப்பு என்னன்னா, அவரு பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனை வந்து கண்டினியூ பண்ணாரு. தெரியுமா? தெரியும்னா ஆமான்னு கத்துங்கடா. சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? இது வந்து கான்வர்சேஷன், ஸ்பீச் இல்ல. ஓகேவா? உங்களோட நான் பேச போறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் தெரியும்ல, அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் டீச்சர் ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணாரு. தி கிரேட் டீச்சர் கேன் பி எ பிரசிடென்ட். ஒரு நல்ல டீச்சர் வந்து பிரசிடென்ட் ஆகலாம், ஆனா ஒரு நல்ல பிரசிடென்ட் வந்து டீச்சர் ஆக முடியுமாங்கிறது கேள்விதான். கரெக்டா? கரெக்டா? அப்ப அப்துல் கலாமோட வாழ்க்கையை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், அவர் எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்னென்ன பண்ணாருன்னு. ஆனா அவர் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமாக இருந்த ஒண்ணு என்னன்னா அவரோட மைண்ட் செட் தான். கரெக்டா? இப்ப வந்து மைண்ட் செட்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்னு வந்து க்ரோத் மைண்ட் செட். அப்படின்னா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கற பதில. தெரியலன்னா தெரியலன்னு சத்தமா சொல்லுங்க. முடிவெடுக்கிறது. அப்துல் கலாம் வந்து பிறந்த உடனே வந்து நான் பிரசிடென்ட் ஆகணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அவர் நினைக்கல. அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகள், அவரை வந்து கிராம அவரோட ஊர்ல இருந்த மக்கள் தான் சேர்ந்து வந்து ஏரோநாட்டிக்கல் வந்து படிக்க வச்சாங்க. அவருக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் வந்து அவர் விருப்பப்பட்டு எடுத்தது இல்ல. அந்த காலத்துல ஏரோநாட்டிக்கல் யாருமே எடுக்க மாட்டாங்க, அதனால அவருக்கு கிடைச்சது ஏரோநாட்டிக்கல். ஆனா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு சரியா பயன்படுத்தி அவர் வந்து நல்ல கிரேட் டீச்சரா கிரேட் பிரசிடென்டா மாறினாரு. அதனால எல்லாத்துக்கும் ஆம்பிஷன் வேணும். பட் சப்போஸ் உங்க ஆம்பிஷன் வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க எப்படி மேல வரணும்னு இது பண்ணணும். ஒரே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா இருக்க கூடாது. இது வந்து ஒரு புக்ல வந்து ஒரு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த புக் பேர் வந்து மைண்ட் செட். ஓகேவா? அதை எழுதுறவங்க வந்து ஒரு கிரேட் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த புக் வாங்கி வேணா படிச்சு பாருங்க. அந்த புக் பேர் வந்து மைண்ட் செட். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஆசிரியர்களாவே நான் நைன்த் படிக்கும் போது ஒரு டீச்சர் வந்து சொல்லுவாரு, ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவாரு. அதுல எனக்கு 2 பாயிண்ட் பத்தி மட்டும் தான் சொல்ல போறேன். நம்பர் 1, தன்னை அறிதல். கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருன்னு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தன்னை அறிதல். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்க வந்து நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவீங்களா? அந்த சைடுல இருந்து சத்தமே இல்ல. ரசி அடுத்தது, ரெண்டாவது, பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தேன். எப்பவுமே வந்து அடுத்தவங்க சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா அவங்க எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான் நம்மளுக்கு தோணும். ஒரு ஒரு நிமிஷம் கண்ண மூடி டீச்சர்ஸ பத்தி யோசிச்சு பாருங்க. கண்ண மூடுங்க. என்ன தெரியுமா, இப்ப வந்து இந்த இத வந்து நிக்க வச்சு கண்டக்ட் பண்ணா எத்தனை பேர் அங்க போய் உட்கார்ந்து இருப்பீங்க? கை தூக்க. நிறைய பேர் கால் வலிக்குது போய் உட்கார்ந்து இருப்பீங்கள, உட்கார்ந்துருப்பீங்கள. நம்மளால ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் கூட பிரேயர்ல நிக்க முடியல. ஆனா டீச்சர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்காக நின்று போர்டு லெசன் நடத்துறாங்க, கத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு கால் வலிக்குமா வலிக்காதா? அதிகம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அது ஒரு நாள் ஃபுல்லா மேபி 1 or 2 பீரியட் சப்ஸ்டிடியூஷன். பட் அதுக்கு என்ன பண்ணுவாங்க?
கவுன்சிலிங் போட்டுருவாங்க. அங்கேயும் வந்து நின்று கத்தணும், டெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் பண்ணணும். டெஸ்ட் எடுக்கும் போது டீச்சர்ஸ் உட்காராங்களா? அப்ப அவங்களுக்கு கால் வலிக்குமா வலிக்காதா? அத்தனை கால்களோட அவங்க எனக்கு லெசன் நடத்துறாங்க, அவங்க உட்காந்துட்டே லெசன் நடத்துறாங்கள. Because they are concerned about your learning. நீங்க கத்துக்கிறது அவங்களுக்கு முக்கியம். அடுத்தது, இப்ப நீங்க எல்லாம் காலைல சாப்பிட்டு வரீங்க, சாயந்தரம் போனா அம்மா எல்லாம் சாப்பாடு போட்டு வைப்பாங்க, எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்கல்ல, ஸ்கூலுக்கு வந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்கல்ல, டீச்சர்ஸோட குழந்தைகளை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு வராதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் ஸ்கூல்ல இருப்பாங்க, அப்ப அவங்க சில்ட்ரன் எல்லாம் யார் பாத்துக்குவாங்க? அவங்க சில்ட்ரன்ல யார் சாப்பாடு போட்டு வைப்பாங்க? அவங்க சாயந்தரம் வந்தா அவங்களோட சில்ட்ரன்ல யார் பாத்துக்குவாங்க? தெரியலையா? அதனாலதான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து நம்மளுக்காக நடத்துறாங்க. இப்ப நம்மளுக்கு ஸ்கூல் டைம் 9:00 டீச்சர்ஸ் 8:40 வருவாங்க. அவங்க வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 8:45 வராங்க. நம்மளுக்கு பேரண்ட்ஸ் சாப்பாடு போடுவாங்க, ஒருத்தங்க தண்ணி ஊத்துவாங்க, ஒருத்தங்க பேக் எடுத்து ஒருத்தங்க ரொம்ப முடிச்சியா இது முடிச்சியா பேரண்ட்ஸ் சுத்தம் பண்ணி ஏன் நம்மளால பஞ்சாயத்து கீப் பண்ண முடியல? டீச்சர்ஸ் கரெக்டா வந்துடுறாங்க, 9:00 8:45 ஸ்கூலுக்குள்ள இருக்காங்கல்ல. நம்மளுக்கு எல்லா வேலையும் பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்து நம்மளால ஏன் பஞ்சாயத்து கீப் பண்ண முடியல? டீச்சர்ஸும் 9:30 வரலாம்ல. இப்ப தெரியுதா டீச்சர்ஸ் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு? எக்ஸாம்க்கு போனா எத்தனை பேருக்கு நல்லா தூக்கம் வரும்? சரி, எத்தனை பேருக்கு தூக்கம் வராது எக்ஸாம்க்கு முன்னாடி? அப்ப யாருமே படிக்க மாட்டீங்களா? சரி, எக்ஸாம் பண்ண 2 நிமிஷம் வருத்தப்படுவோம், அப்புறம் போய் படுத்துறதுனால தூங்கிடுவோம். ஆனா நம்ம டீச்சர்ஸ் எக்ஸாம் பண்ணாலும் தூங்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க. ஐயோ, நாளைக்கு நம்ம சில்ட்ரன் ஃபெயில் ஆயிருவாங்களோ, பாஸ் ஆயிருவாங்களோ, நம்ம சொன்ன கொஸ்டின்ல படிச்சிட்டாங்களா, நாளைக்கு நல்ல மார்க் வருமா, யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா, பாஸ் ஆயிருவாங்களோ ஃபெயில் ஆயிருவாங்களோன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க சில்ட்ரனை பத்தி கூட வீட்டுக்கு போய் கவலைப்பட மாட்டாங்க எக்ஸாம்க்கு முன்னாடி நாள். உங்களை பத்தி தான் கவலைப்படுவாங்க. ஏன் அவங்க உங்களை பத்தி கவலைப்படணும்? ஸ்கூல் இருந்து போனாலே உங்களை மறந்துடலாம்ல. ஏன் உங்களை பத்தி அவங்க கவலைப்படணும்? ஒருத்தரவை அதே மாதிரி ஒன்னு நடக்கும் தினமும் நம்ம ஸ்கூல்ல. டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டறாங்களோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலைல வந்து நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த சப்ஸ்டிடியூஷன் போய் யார் போடுவாங்க, எந்த மிஸ்க்கு ஃப்ரீயா இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. கரெக்டா தினமும் எல்லாம் இருக்கும்.